முத்தாரம்மன் சத்சங்க அனைவருக்கும் நமஸ்காரம் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே இந்த வருடம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடந்துவிட்டது தை மாதம் பத்தாம் தேதி ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது திருநள்ளாறு க்ஷேத்திரத்திலே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனிப்பயிற்சியும் எடுக்கிறான் அதன்படி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு நடக்கிறது இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் அடுத்த நாள் அதனால தான் சில இடங்களில் மார்கழி பதினோராம் தேதி அப்படின்னு போட்டிருப்பாள் ஏன்னா அதிகாலையிலேயே நடக்கிறதுனால ஆனால் ஆங்கில வழி நாட்காட்டிப்படி பார்த்தோன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு சனி பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ சனி பகவான் மகர ராசிக்கு போகிறதுனால தனுசு மகரம் கும்பம் ஆகிய மூன்று ராசியினருக்கும் ஏழரை சனி நடக்கும் சனி பகவான் வந்து மூன்று ஏழு பத்தாம் இடங்களில் அவருடைய பார்வை இருக்கும் அதனாலே மூன்றாம் பார்வையாக மீன ராசியையும் ஏழாம் பார்வையாக கடகராசியையும் பத்தாம் பார்வையாக துலாம் ராசியும் பார்த்து பலன் தர இருக்கிறார் இப்போது இந்த சனி பயிற்சியில் நமக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னென்னா அதே மகரத்தில் தான் வந்து குரு பகவானும் நீசமடைந்து இருக்கிறார் மகரத்தில் இந்த ரெண்டும் நீஷபங்க யோகம்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதனாலே இந்த சனி பயிற்சி என்று பகவானை நல்லபடியாக பிரார்த்திக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தேன்னா இப்போ சுருக்கமாக சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனி மேஷ ராசியிலே பத்தாம் இடத்துல சனி நிற்கிறதுனால கர்மசனி இது கொஞ்சம் பாதிப்பு குறவாகத்தான் இருக்கும் ரிஷபராசிக்கு பாக்கிய சனி ஏன்னா அவ்வளோ நாள் அஷ்டம சனியில் இருந்ததுனாலும் அஷ்டம சனி முடிஞ்சதுனால கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் கடகராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு கன்னி கன்னிராசிக்கு பஞ்சம சனி துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு சகாய சனி ஏழரை சனி முடிகிறது தனுசு ராசிக்கு பாத சனி ஏழரை சனி அதாவது அதில் பாதசனியாக இருக்குது மகர ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஜென்ம சனி ஒன்றாவது இடத்துல இருக்குது கும்பராசிக்கு விரைய சனி விரைய சனியாக இருக்குது இவ்வாளுக்கும் இது தாக்கம் இருக்குது அப்புறம் மீன ராசிக்கு லாப சனி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகர ராசிக்கு தான் சுவாமி பயிற்சி ஆகிறார் மகர ராசி அவருடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால பெரும் அளவுக்கு சங்கடங்களை எந்த ராசிக்கும் தரமாட்டார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நம்ம பயப்படவே வேண்டாம் இருந்தாலும் கிரக சாந்தி பண்ணிக்கிறது நல்லது அவாவா அந்த பயிற்சி அன்னைக்கு அவாவா பேரு நட்சத்திரம் ராசிக்கு சுவாமிக்கு பயிற்சி நடத்திக்கலாம் நம்மளுடைய முத்தாரம்மன் சத் சங்கமில் கூட கோவிலில் நம்ம வந்து சனிப்பயிற்சி அன்னைக்கு சனி சனிப்பயிற்சி சாந்தி பரிகார ஹோமங்கள் நடைபெறுகிறது தாராளமாக யாருனாலும் கலந்துக்கலாம் உங்கள் பேர் ந ராசி நட்சத்திரமெல்லாம் முதல்லே வந்து சத்சங்கத்தில் குறிப்பிட்டு நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம் சனியுடைய பார்வைகளாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து கண்டிப்பாக அம்பாள் வந்து எல்லாம் ரக்ஷ பண்ணுவாள் ஏன்னா தர்மபடி தான் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து ஏற்ற வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும்போது அதோடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பெயர்ச்சி அன்னைக்கு இறை வழிபாடு செய்து சுவாமியுடைய பரிபூர்ணமான ஆசையை பெற்று என்றும் சுபிக்ஷமாக இருக்கணும் யாரும் பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டாம் அந்தந்த ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை நீங்கள் க்ஷேத்திரத்தில் போய் ஹோமம் நடக்கிற இடத்துல நடத்திட்டு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நன்றி